வாரம் அதுக்குமே ஒரு டாஸ்க் தான் கொடுத்திருக்காரு இந்த டாஸ்க் அளவுல கார்டன் ஏரியால தான் நடக்குது கார்டன் ஏரியால பொருட்களோட பேர் எழுதப்பட்ட அறுபது காகிதங்கள் அடங்கிய ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் அளவுல லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல வின் பண்ண நம்மளோட ஸ்னேகனோட அணி தான் பங்கு பெறணும் அவங்களுக்கு இருபது பந்துகள் கொடுக்கப்படும் இவங்க இருபது பந்துகளை அந்த போர்டை நோக்கி எறியணும் எந்த பொருள் எழுதி இருக்கிற காகிதத்தை இவங்களோட பந்து கிழிச்சிட்டு போகுதோ அந்த பொருள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க் பொறுத்தளவுல நம்மளோட பாலாஜி முருகதாஸ் அபிநய் எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க அந்த வகையில லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல நிறைய பொருட்களும் கிடைக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுலயும் குறிப்பா இன்னைக்கான பாட்டை பொறுத்த அளவுல நம்மளோட அனிதா வச்சு செய்யறாங்க அந்த பாட்டுக்கு செம குத்து டான்ஸ் ஆடுறாங்க சும்மா கிழிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரையா ஜூலியோட வாயா இருந்த நம்மளோட தாமரை இனிமேல் இருந்து அபிராமியோட வாயா இருப்பாங்க அபிராமி என்னெல்லாம் பேசணும் நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை தாமரை வாயால தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் சொல்லிடுறாரு தாமரை பொறுத்தளவுல எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தாமரை புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா ரெண்டு பேரை தேர்வு பண்ண சொல்றாரு நம்மளோட பிக் பாஸ் அந்த வகையில ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்களுக்கு யார பிடிக்குமோ அந்த வகையில ஒவ்வொரு ஆள் பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீரூப் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேரும் தான் தேர்வு செய்யப்படுறாங்க இவங்களை பொறுத்தளவுல டாஸ்க்கும் சூப்பரா பண்ணாங்க வீட்டு வேலைகளும் சரியா பண்ணாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா நம்மளோட பிக் பாஸ் சிறப்பாக பங்கெடுத்த ஒரு நபரை தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கும் கடுமையான போட்டியே நிலவுது சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம் நம்மளோட தாமரை செல்வி சுஜா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான வாக்குகள் தான் கிடைக்குது மறுபடி வாக்குகள் மாத்தி போடுறாங்க அந்த வகையில சுஜா தான் வின் பண்றாங்க அந்த வகையில நம்மளோட பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பா பங்கெடுத்த சுஜா வர்ணி சுருதி நீரூப் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வார தலைவர் போட்டியில கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அடுத்த

சமாதானம் பண்ண போறாரு அந்த இடத்துல பாலா சப்போர்ட் பண்றாரு பாலா ஜூலி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அவங்க சொன்ன காரணங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல நீ டாஸ்க் சரியா விளையாடலன்னு சொல்றாங்க நீ டாஸ்க் எல்லாம் சூப்பரா விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காரு அது மட்டும் இல்லாம ஜூலிக்கு பாலா கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஓ மேல யாராவது தப்பான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா ஓ மேல இருக்கிற நியாயத்தை நீ பேசணும் நீ பேசாம இருந்தா அவங்க சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க அதனால உன்னோட கருத்துக்களை நீ அந்த இடத்துல பதிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த அனுபவம் பாலாஜி முருகதாஸ்க்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட சீசன்ல அதிகப்படியா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நம்மளோட பாலாஜி முருகதாசும் நம்மளோட ஆரியும் தான் தேர்வு பண்ணப்படுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீசனை பொறுத்த அளவுல குரூப்பிசம் அதிகமா இருந்துச்சு அர்ச்சனா யார நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வருவாங்க அந்த அளவுக்கு பாலாவோட சீசன்ல ஒரு குரூப்பிசம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில பாலா ஜூலிக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த அட்வைஸ் எல்லாமே கொடுத்துட்டு பாலா உள்ள வர்றாரு அந்த இடத்துல ஸ்னேகன் தாடி பாலாஜி சுஜா வருணி வனிதா இவங்க நாலு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல பாலாஜி

கொடுக்கப்பட்ட டாஸ்க் அந்த டாஸ்க்ல ஜூலி தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம அது தாமரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால தான் ஜூலி அதுல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி இருக்கும்போது இந்த காரணத்தெல்லாம் நீங்க சொல்லி அவளை நாமினேட் பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறத ஓபனாவே சொல்றாரு அதுக்கப்புறமா இதே கான்வர்சேஷன் தான் அபிநய் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நடக்குது அந்த இடத்துல நம்மளோட பாலாஜி முருகதாச பொறுத்தளவுல ஜூலிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு உண்மை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நேத்தைக்கான எபிசோட பொறுத்தளவுல தாமரை நம்மளோட ஜூலி வச்சு செய்யும் போதெல்லாம் நமக்கு செம்ம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பாலாஜி முருகதாஸ் பாக்குறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல தாமரை பொறுத்தளவுல சும்மாவே டாஸ்க்ல கீழே விழுந்து கால்ல அடிபட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்து ஃபுல்லாவே டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க இந்த லக்ஸரி பட்ச டாஸ்க் முடிஞ்ச பிறகு கூட நம்மளோட ஜூலி வந்து கார்டன் ஏரியாவுக்கும் வீட்டுக்குள்ளயும் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க தாமரை செல்வி அந்த இடத்துல சொன்னாங்க நானும் இருபத்தி மணி நேரமும் டாஸ்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கும் உடம்புலாம் வலிக்கும் இப்படி ஓட விடாத எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க்ல நம்மளோட ஜூலி ஸ்கோர் பண்ணாதான் பாத்தாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல பாலா வந்து அந்த விஷயங்களை கவனிக்கல அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால நம்மளோட தாடி பாலாஜி அபிநய் அபிராமி தாமரை செல்வி ஜூலி இவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல அபிராமியோட வாயா நம்மளோட தாமரை செல்வி தான் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபிராமிய அளவுல ஜூலி சூப்பரா கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த விஷயத்த தாமரை தன்னோட வாயால தான் சொல்றாங்க உடனே ஜூலியை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் கேம் விளையாடுறோம் நீங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

அதுக்கு ஜூலிய பொறுத்தளவுல இப்படி கோத்து விடுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க அந்த இடத்துல தாமரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா கோத்து விடுற பழக்கம் எனக்கு கிடையாது உங்ககிட்ட கேட்கணும்னா நான் நேரடியா கேட்பேன் எதுக்காக நான் கிட்ட கேட்க வேண்டிய அவசியமோ மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது எனக்கு தைரியம் இருக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட பேசுவேன் முன்னாடி முன்னாடிதான் பேசிட்டு இருக்கேன் கோத்து விடுறேன் அப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாங்க அந்த இடத்துல ஜூலியை பொறுத்தளவுல நீரவு கிட்ட கொஞ்சம் அடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாமரைக்கு செம்ம காண்டாயிருது யார் அடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது ஜூலி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவலி இருக்குன்னு சொன்னீங்க இல்ல அதான் தலைவலி அடங்கட்டும் சொல்றாங்க தாமரை பொறுத்தளவுல மறுபடியும் விடாம யார் அடங்கணும் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க எனக்கு வரும் நான் வேற மாதிரி மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற சண்டைகள் பெருசாகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா தாடி பாலாஜி அபிராமி தாமரை இவங்க மூணு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல நம்மளோட தாடி பாலாஜி சொல்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஜூலிய பொறுத்தளவுல என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா அவளை பொறுத்தளவுல அவளோட மைண்ட்லயே இல்ல நம்ம அவளுக்கு நல்லதே சொன்னாலும் அவ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா அவட்டெல்லாம்

நம்மளோட வனிதா ஜூலி இவங்க ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் ஒரு பெரிய ஆப்பாவே வைக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் ரெண்டு பேருமே கை விலங்கோட ரெண்டு பேரும் ஒன்னா தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு அந்த வகையில ஜூலி வனிதா இவங்க ரெண்டு பேர் கையோயும் இணைச்சி கை விலங்கு மாட்டி விடுறாரு சினேகன் ரெண்டு பேருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைய ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஜூலியை பொறுத்த அளவுல அக்காங்கிறாங்க வனிதாவை பொறுத்த அளவுல தங்கச்சிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம கொடுத்த பொருள் எல்லாம் திருப்பி வாங்கினாங்க வனிதா இன்னைக்கு கைவிலங்கு மாட்டினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற ஜுவலரி எல்லாம் போட்டு அழகு பாக்குறாங்க நம்மளோட வனிதாவை பொறுத்தளவுல தக்ளைஃபுக்கு அவங்களுக்கு கிடைச்ச செயின் பெல்ட் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல இவ்வளவுதான் நடந்துச்சு பெருசா அந்த அளவுக்கு எந்த விஷயமும் சுவாரஸ்யமா நடக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பாலாஜி முருகதாச பொறுத்த அளவுல ஜூலிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அது ஒருவேளை இந்த வாரத்தை பொறுத்த அளவுல பாலாவோட டீம்ல இருந்ததுனால ஜூலி பண்ண வேலைகள் அவருக்கு தெரியலையா அப்படிங்கறது நமக்கு புரியல அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல ஜூலி ரொம்ப நடிக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து ஒரு டாஸ்க்ல வனிதா கிட்ட அவ்வளவு போல்டா பேசின ஜூலிய பொறுத்தளவுல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தனியா உட்கார்ந்து அள வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அவங்கள பொறுத்தளவுல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து இருந்து பார்க்கலாம் முகத்திரை எப்பவும் கிளியும் அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் அல்டிமேட் பாத்து கிடைக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யாரு போலியா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்